ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்ஃபர்மேஷன் தகவலில் என்ன பார்க்க போகிறோன்னா சேமியா பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க, இதுக்கு ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகா, ஒரு கேரட் எடுத்துருக்கிறேன். நானில் சேமியா எடுத்துருக்கிறேன். வாணலில் வச்சு ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வருதோட இதோட நம்ம தக்காளி கேரட் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதோட உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கிறேன், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இதோட நம்ம 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. நான் இதுக்கு தயிர் போடலை, போட்டதுனால உங்கள் இஷ்டம். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நான் 3 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். நான் 2 சேமியா பாக்கெட் செய்கிறேன், அதனால் 1.5 கப்பு 1 சேமியா பாக்கெட்டுக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்சதோட நம்ம இப்போது முட்டை சேர்த்துக்கலாம். நான் 1 முட்டை தான் சேர்த்துக்கிறேன், நீங்கள் 2 முட்டை கூட சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா முட்டையும் வெந்துருச்சு. இதோட நம்ம சேமியானை கலந்துக்கலாம். இப்போது சேமியானை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம புழுங்க விட்டுடணும். பாருங்கள், போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் இதை மாதிரி பெரட்டி விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் இல்லாது புழுங்கி ரெடி ஆகிடும். 1 டேபிள்ஸ்பூன் நெய் மட்டும் விட்டுடுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.